ஒரு மிஷின் பல வேலைகளை பண்ணுது, அதை நம்ம வாங்க போறோம் அப்படின்னாலே சந்தோஷம் தாங்க. அந்த மிஷினுமே நல்ல நல்ல ஆஃபர்ல கிடைக்குது அப்படின்றது டபுள் சந்தோஷம் தாங்க. ஆமாங்க, நம்ம பெஸ்டி மில்கிங் மிஷினை இப்ப நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம எம்டிஎம் வரலாற்றிலேயே பண்டிகை காலமோ வேளாண் கண்காட்சியோ இல்லாம ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்ததே கிடையாதுங்க. இப்போ எம்டிஎம் வரலாற்றில் முதல் முறையா இந்த கண்காட்சியோ பண்டிகையோ இல்லாம சாதாரண ஒரு காலகட்டத்தில் ஆஃபர் கொடுக்குது, இதுதான் முதல் முறை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வணக்கம், ஒரு மிஷின் பல வேலைகளை பண்ணுது, அதை நம்ம வாங்க போறோம் அப்படின்னாலே சந்தோஷம் தாங்க. அந்த மிஷினுமே நல்ல நல்ல ஆஃபர்ல கிடைக்குது அப்படின்றது டபுள் சந்தோஷம் தாங்க. ஆமாங்க, நம்ம பெஸ்டி மில்கிங் மிஷினை இப்ப நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம எம்டிஎம் வரலாற்றிலேயே பண்டிகை காலமோ வேளாண் கண்காட்சியோ இல்லாம ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்ததே கிடையாதுங்க. இப்போ எம்டிஎம் வரலாற்றில் முதல் முறையா இந்த கண்காட்சியோ பண்டிகையோ இல்லாம சாதாரண ஒரு காலகட்டத்தில் ஆஃபர் கொடுக்குது, இதுதான் முதல் முறை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தீங்க, எங்களுக்கு பல செலவுகள் இருந்துச்சு, அதை வாங்குறதுக்கு வந்து பணம் வந்து தட்டுப்பாடாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தீபாவளி முடிஞ்சு எங்ககிட்ட இந்த காசு இருக்கு, ஆனால் நீங்கள் ஆஃபர் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இந்த பெஸ்டி மில்கிங் மிஷினுக்கு 17,500 ரூபாய் மதிப்புள்ள ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த 17,500 ரூபாய் மதிப்புள்ள ஆஃபர்ஸ் பத்தின தெளிவான முழு விளக்கங்களையும் இந்த வீடியோவின் கடைசியில் நான் வந்து சொல்லியிருக்கேன், அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம எம்டிஎம்ல ஏற்கனவே 1-5 மாட்டுக்கு நானோ மில்கிங் மிஷின், 1-10 மாடு வரைக்கும் ட்ராலி மில்கிங் மிஷின், 10 மாட்டுக்கு மேல ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின் சொல்லிட்டு பல மாடல் வந்து இருந்துச்சுங்க. இப்போ இதில் உள்ள இந்த 3 மாடல்களையுமே உள்ள சிறப்பம்சங்களை மொத்தமா நம்ம ஒரே மிஷினில் பெஸ்டி மில்கிங் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோங்க. அப்போ இது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நானோ மில்கிங் மிஷின் ஒரு இடத்துல வச்சுட்டு மாடை பக்கத்தில் கொண்டு வந்து அதை கறந்துக்கலாங்க. அதே மாதிரி ட்ராலி மாதிரி இதை மாடு பக்கத்தில் தள்ளிட்டு போயிட்டும் பக்கத்தில் வச்சு இதை கறந்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பைப்லைன் நம்ம அடிச்சுட்டு கேட் வால் வச்சுட்டு ஒரு ஃபிக்ஸ்டு பைப்லைன் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இதை பல வகையில் 1-15 மாடு வரைக்குமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட முடியுங்க. இதில் ரொம்ப முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, கரண்ட் இருக்கா, நமக்கு ரொம்ப வந்து சீப்பாக நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டியது நம்ம எலக்ட்ரிக்கல் தாங்க. ஏன்னா இப்போ அது 1 மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா, இது வந்து 1 HP அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 3/4 யூனிட் 1 மணி நேரத்துக்கு அப்படின்றப்போ ஒரு 6 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்குள்ளது நமக்கு முடிச்சிருக்கு, அது ரொம்ப சீப்பு. ஓகே, இப்போ நமக்கு கிராமப்புறங்களில் கரண்ட் கட்டு அப்படின்றது ரொம்ப ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம். அப்போது நம்ம அந்த கரண்ட் கட்டாச்சு அப்படின்னா கையில் கறக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட தேவையில்லை. ஏன்னா இது வந்து சோலார்லேயும் ரன் ஆகும், அவ்வளோ ஏங்க வீட்டில் இருக்கிற நார்மல் யூபிஎஸ்லேயே வந்து இதை ரன் பண்ண முடியுங்க. இல்லை எனக்கு வந்து யூபிஎஸ் இல்லை, அதுக்கு நான் தனியாக ஒரு 20,000 ரூபா நான் செலவு பண்ணுறதுக்கு நான் எனக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னா, ஒரு பெட்ரோல் இன்ஜின் மட்டும் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பெட்ரோல் இன்ஜின்லேயே ரன் ஆகிக்கும். அது இல்லாமல் இந்த பெட்ரோல் இன்ஜினை நீங்கள் மிஷின் வாங்குறப்பே வாங்கணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் இல்லை எனக்கு இந்த பெட்ரோல் இன்ஜின் தேவையாக இருக்குது, இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணலாம், இல்லை வெளியில் எங்கே வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கான எல்லா ப்ரொவிஷனு ஃப்ரேம் எல்லாமே ரெடியாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை வாங்கிட்டு 4 போல்ட்டை மட்டும் போட்டால் போதும், நீங்கள் இமீடியட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரே மிஷினை எல்லா வகையிலையும் யூஸ் பண்ணிடலாம் அப்படின் போது இது வந்து விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தாங்க. நீங்கள் மற்ற நிறுவனங்களில் வாங்குகிற பால் கறவை இயந்திரத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இது பம்பு வந்து ஆயில் பம்பு தாங்க. ஆயில் பம்பு அப்படின்றதுனால இதோட வந்து சத்தம் வந்து குறைவாக தான் வரும், அதனால் மாடு பயப்படாமல் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதை வந்து கறக்க முடியும். அது இல்லாமல் லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே வரும் ஆயில் பம்ப் அப்படின்றதுனால. இது வந்து 2வது ரொம்ப முக்கியமான வித்தியாசம் எம்டிஎம்ஐ பொறுத்தளவுக்கு. அதாவது வேக்யூம் டேங்க் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுக்குறோங்க. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது துருப்பிடிக்கிற நார்மல் இரும்பில் கொடுப்பாங்க. இப்போ நம்மக்கிட்டேயே வர்றவங்க இது வந்து எஸ்எஸ்ல வேண்டாம், கொஞ்சம் வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா ஹெவியாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி நார்மல் ஸ்டீலில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு தான் திக்னஸ் போட்டாலுமே துரு பிடிச்சதுன்னா துரு அரிச்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக ஓட்டை ஆகிடும், அது லைஃபே வந்து வரவே வராது. ஆனால் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னா 50 வருஷத்துக்கு இது ஒன்றுமே ஆகாதுங்க. அதனால் நம்மளது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால எத்தனை வருஷம் ஆனாலுமே இந்த வேக்யூம் டேங்க் ஒன்றுமே ஆகாது. ஏன் இது ரொம்ப முக்கியமான இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெஸ்டி மில்கிங் மிஷினை ட்ராலியாகவும் யூஸ் பண்ண முடியும். இப்போ ட்ராலியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம மாடு
பக்கத்தில் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா நம்ம அந்த மாடு பக்கத்தில் யூரின் பக்கத்துலேயும் சாணத்துலேயும் இது கண்டிப்பாக வந்து பக்கத்தில் தான் போய் ஆகணும். அப்போ மேலெல்லாம் தெரிக்கும். அது என்ன தான் வந்து நம்ம வந்து எம்எஸ்ஸு எவ்வளவு தான் வந்து அது திக்னஸ் ஜாஸ்தியாக ஹெவியாக கொடுத்தாலுமே கண்டிப்பாக அது உப்புத்தன்மை ஜாஸ்தியதனால அரித்து சீக்கிரமாக அது ஸ்பாயில் ஆகிடும். ஆனால் எஸ்எஸ் அப்படின்றதுனால லைஃப் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. அதனால தான் நம்ம ஃப்ரேமும் கூட பவுடர் கோட்டிங் பண்ணுறோம். இது வந்து நார்மல் பெயிண்டிங் கிடையாது, பார்க்கறதுக்கும் நல்ல ஷைனிங்காக இருக்கும். நம்ம பால் கேன் மூடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஸ்டீலில் கொடுத்துருக்கோங்க, உடையவே உடையாது. அப்போ ஓகே ஸ்டீலில் நீங்கள் கொடுத்துட்டீங்க, உள்ளே வந்து பால் கறக்கிறப்போ பாலோட அளவு வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அதனால தான் ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே பால் நிரம்பிருச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்டாப் பண்ணிடும். அப்போது இந்த பிரச்சனையினால் பல்சேட்டரோ பம்போ பால் போய் அதை ஸ்பாயில் பண்ணும் அப்படின்ற பயமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் மாட்டி விட்டு நீங்கள் மற்ற வேலையை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கூட பார்க்கலாங்க. ஒருவேளை நமக்கு மடியில் வந்து பால் தீந்துருச்சுன்னா மடி சுருங்கிடுச்சுன்னா அதுவே கண்டு விழுந்துடும். இல்லை மடியில் பால் இருக்குது, பால் கேனில் வந்து பால் நிரம்பிச்சுனாலும் இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிடும். அதனால் இது 100% சேஃப்டியாக இருக்கும், ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. இந்த பெஸ்ட் மில்கிங் மிஷினுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. 17,500 மதிப்புள்ள ஆஃபர்ஸு, 17,500 விலை தள்ளுபடி கிடையாதுங்க, 17,500 மதிப்புள்ள ஆஃபர் அப்படின்றத நான் தெளிவாகவே நான் வந்து ஒவ்வொன்றா நான் வந்து சொல்லிடுறேன். முதல்ல வந்து மிஷினோட விலையிலிருந்து 2,000 ரூபாய் தள்ளுபடி இருக்குங்க. அப்புறம் நம்ம இந்த எஸ்எஸ் ஸ்டீலில் மாற்றுறதுனால 2,000 ரூபாய் நீங்கள் சேர்த்து எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்கும், அதையுமே நாங்கள் வந்து ஆஃபரில் கொடுத்துட்றோம். சரி ஓகே, இவ்வளவு ஆஃபர் கொடுக்குறாங்களே, குவாலிட்டி ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, மிஷின் ஏதாவது ரொம்ப தரமற்ற ஒரு மிஷினை கொடுத்துருவாங்களோ, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த ஆஃபரில் வாங்குற மிஷினுக்கு 5 வருஷம் 7,000 ரூபாய் கட்டி எடுக்க வேண்டிய வாரண்டியை ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுத்துட்றோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபரோடு சேர்த்து 6,500 ரூபா மதிப்புள்ள ஸ்பேர்ஸு என்னன்னு பார்த்தோம்னா 4 லைனரும் ஒரு ஃபுல் கிளாஸ் செட்டு பல்சேட்டர் இந்த வேக்கப் டேங்க் மூடி இந்த மாதிரி இது மொத்த ஸ்பேர்ஸுமே வந்து இந்த ஆஃபரோடு சேர்த்து ஃப்ரீயாக வந்துடுதுங்க. ஆக மொத்தம் இந்த மிஷினை நீங்கள் வாங்கினா மட்டும் போதுங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த செலவுமே உங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு இருக்காது. ஏன்னா பம்பு மோட்டரும் ஆல்ரெடி வாரண்டியில் இருக்குது, என்ன ப்ராப்ளம்னாலும் ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து மாற்றி கொடுத்துருவோம். நீங்கள் ரெகுலராக மாற்ற வேண்டிய வாரண்டி இல்லாத லைனரு பல்சேட்டரு கிளா இந்த மூடி இது எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்துறதுனால நீங்கள் வந்து இதை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. அப்புறம் ஓகே இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, வாரண்டி கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க, சர்வீஸில் ஏதாவது வராமட்டுருவாங்களோ இல்லை சர்வீஸ் நமக்கு சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்றதெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி, ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரியில் நம்ம சொந்த பிரான்ச்சை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோங்க. அதனால உங்களுக்கு சர்வீஸோ ஸ்பேர்ஸோ இமீடியட்டாக நீங்கள் உடனடியாக வந்து வாங்கிக்கலாம், இல்லை சர்வீஸை நாங்கள் வந்து உடனடியாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு அந்த கவலையும் இல்லை. ஆக மொத்தம் இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது நீங்கள் இதுக்கு மேலே வாங்கணுமா வேணாமான்னு யோசிச்சே இருந்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கை தவறி போயிடுங்க. ஒரு மிஷினை வாங்கி அந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம லாபமடைகிறோம் அப்படின்றதாங்க பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு மிஷினை வாங்கும் போதே இவ்வளவு லாபகரமாக இருக்குது அப்படின்றத நம்ம எங்களால் பார்க்க முடியுது. அதனால் ரொம்ப யோசிக்காமல் இந்த மிஷினை உடனடியாக நீங்கள் புக் பண்ணிடுங்க. இப்போது மூலப்பொருட்களின் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தாங்க இருக்குது. அதனால் எதிர்காலத்தில் இந்த ஆஃபரை எங்களால் சத்தியமாக கொடுக்க முடியாதுங்க. அதனால தான் இந்த ஆஃபர் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான். அப்புறம் நீங்கள் இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லை இந்த மாதிரி நான் ஆஃபர் பார்த்துருக்கேன் இதை வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நிச்சயமாக எங்களால் பண்ண முடியாது. அதுக்காக நான் இப்போவே வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால் இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கிறப்போ இப்போவே வந்து நீங்கள் உடனே முடிவெடுத்து இந்த மிஷினை வாங்கி உங்கள் பண்ணை மேம்மேலும் வளம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.